திவான் சிங் பகதூர் எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பூலோகவிந்தை பகுதி மூன்று அந்த தேசத்து மகாராஜன் அரண்மனைக்குள்ளேயே எப்போதும் அடைப்பட்டிருப்பதை பற்றி ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாகிலும் மாலை வேளையில் அரண்மனையை விட்டு வெளிப்பட்டு ஏதாகிலும் ஒரு திக்கில் நாலந்து மைல் தூரம் நடந்து போய் தேகத்திற்கு உழைப்பு கொடுத்து திரும்பி வருவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் அவ்வாறு அவர் போய் வருகையில் மகாராஜன் என்பதை எவரும் கண்டுகொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தினால் அந்த சமயத்தில் தம்முடைய சம்கி எல்லாம் அணியாமல் ஓர் ஏழை மனிதர் போல சாதாரண உடைகளை தைத்து வெளியில் போய் உலாவி கிராமவாசிகளோடு பேசிவிட்டு திரும்பி வருவது வழக்கம் அம்மாதிரி அவர் ஒரு நாள் மாலை வேளையில் தமது உடைகளை மாற்றிக்கொண்டு அரண்மனையை விட்டு வெளிப்பட்டு வயல்கள் தோட்டங்கள் காடுகள் முதலியவற்றில் உள்ள வேடிக்கைகளை பார்த்து கொண்டே வெகு தூரம் போய் திரும்பி வந்தார் வந்தவர் அவ்வூர் சுடுகாட்டிற்குள் சமீபமாக இருந்த ஒரு பாதையை அடைந்தார் அவ்விடத்தில் ஒரு சுங்கன் சாவடி கட்டப்பட்டிருந்தது அதில் இரண்டு சேவகர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு பக்கத்தில் ரசீது புஸ்தகங்கள் காணப்பட்டன அது அந்த ஊருக்குள் வரும் வண்டிகளுக்கு சுங்கம் வசூலிக்கும் இடமாக இருக்கலாம் என்று அரசன் நினைத்துக்கொண்டு யாரோ ஒரு சாதாரண வழிபோக்கனைப் போல அந்த சேவகர்களிடத்தில் லோகா பிரம்மமாய் பேச்சு கொடுத்து கொண்டிருக்க அப்போது அந்த பாதையின் வழியாக சில குடியானவர்கள் சுடுகாட்டிற்கு கொண்டு போகும் பொருட்டு ஒரு பிரேதத்தை பாடையில் வைத்து தோளின் மீது தூக்கி கொண்டு ஜேராம் ஜேராம் சீதா பத்தேராம் மாதா பிதாராம் என்று பலவாறு முறை வைத்து கூச்சலிட்டு கொண்டு வந்து சுங்கன் சாவடியை கடந்து அப்பால் செல்ல எத்தனிக்க அங்கிருந்த சேவகர்கள் இருவரும் அடே நிறுத்துங்கள் எங்கே வரிப்பணம் ஏது நீங்கள் ஒன்றையும் அறியாதவர் போல மெதுவாய் நழுவுகிறீர்கள் என்று அதட்டி கொண்டு சாவடியை விட்டு எழுந்தோடி பிணத்தை தூக்கி கொண்டு போனவர்களுக்கு எதிரில் போய் நின்று வழி மறித்து அவர்களை மிரட்ட ஆரம்பித்தனர் பிணத்தை எடுத்து சென்றவர்கள் நடு நடுங்கி அப்படியே நின்றுவிட்டார்கள் அவர்களுக்குள் முக்கியஸ்தனாக இருந்த ஒருவன் துணிவாக பேசத் தொடங்கினான் ஐயா இது அனாதை பிணம் ஊரில் உள்ள திருக்குளத்தின் பக்கத்தில் ஒரு பாழும் சாவடி இருக்கிறது அதில் இந்த பிச்சைக்காரன் செத்து கிடந்தான் இவனுக்கு சொந்தக்காரர் யாரும் இல்லை இந்த பிணம் குளத்திற்கு பக்கத்தில் இருந்ததாகையால் பெண் பிள்ளைகள் குளிப்பதற்கு போக பயந்தார்கள் அதுமன்றி இந்த பிணம் அழுகிப் போய் நாற்றத்தை பரப்பினால் அங்கு வரும் ஏராளமான ஜனங்களுக்கு அது துன்பகரமாக இருப்பதோடு வியாதியை உண்டாக்கும் என்று நினைத்து நாங்கள் பொதுஜன நன்மையை கருதி மூங்கில் கயிறு முதலிய சாமான்களை யாசகம் வாங்கி பாடை கட்டி இந்த பிணத்தை சுடுகாட்டிற்கு கொண்டு போய் புதைக்கப் போகிறோம் எங்களிடம் பணமும் கிடையாது நாங்கள் இந்த பிணத்திற்காக வரி செலுத்தவும் கடமைப்பட்டவர்கள் அன்று என்றான் அதைக் கேட்ட சேவகன் ஒருவன் அந்த நியாயமெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த வழியாக சுடுகாட்டிற்கு யாராவது பிணத்தை எடுத்துக் கொண்டு போனால் அதற்கு அவர்கள் ஒரு பணம் வரி செலுத்திவிட்டே போக வேண்டும் என்பது திவானுடைய கண்டிப்பான உத்தரவு கொடாவிட்டால் பிணத்தை விட எங்களுக்கு அதிகாரமில்லை இது அனாதை பிணம் என்று நீங்கள் மூங்கில் கயிறு முதலிய சாமான்களை சேகரித்தது போல மகாராஜனுக்கு சேர வேண்டிய வரிக்கு ஒரு பணத்தை சேகரித்துக் கொண்டல்லவா பிணத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் நீங்கள் இப்போது சொல்வதை கேட்டு நாங்கள் உங்களை இன்று விட்டுவிட்டால் இன்னும் மற்றவர்களும் இது போலவே பல சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டே வந்து வரி கொடாமல் ஏமாற்ற பார்ப்பார்கள் அந்த தொந்தரவெல்லாம் எங்களுக்கு எதற்கு நீங்கள் பணம் கொடுத்தால் விடுகிறோம் இல்லாவிட்டால் விடமாட்டோம் என்றான் பிணத்தை தூக்கி கொண்டிருந்தவர்களுள் ஒருவன் சரி நமக்கேன் இந்த துன்பம் இந்த பிணம் புதைப்பட்டால் என்ன நடு சந்தியில் கிடந்து நாரினால் நமக்கென்ன நாம் மறுபடி இந்த பிணத்தை ஊருக்குள் கொண்டு போனால் ஜனங்கள் நம்மை அடிக்க வருவார்கள் அதுமின்றி இதை அவ்வளவு தூரம் தூக்கி கொண்டு வந்ததற்கு வட்டியாக நாம் மறுபடி இதை சுமந்து கொண்டு போகும் தொல்லை நமக்கேன் பிணத்தை இப்படியே சுங்கன் சாவடிக்கு எதிரில் போட்டுவிட்டு போய்விடுவோம் இவர்கள் எப்படியாவது செய்து கொள்ளட்டும் என்று கூறி பிணத்தை கீழே வைக்க எத்தனைத்தான் உடனே சேவகர்கள் இருவரும் மிகுந்த கோபம் கொண்டு அவர்களை முன்னிலும் அதிக மூர்க்கமாக திட்டி ஆடே இங்கே வைப்பீர்களானால் கண்ணை பிடுங்கிவிடுவோம் இங்கே நாற்றம் எடுத்தால் நாங்கள் இருந்து சுங்கன் வசூலிக்க முடியாமல் போய்விடும் மகாராஜனுக்கு அதனால் ஏராளமான வரி நஷ்டமாகிவிடும் அதற்கு நீங்களே உத்தரவாதியாவீர்கள் உங்கள் அடையாளம் எங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் உங்களை லேசில் விடமாட்டோம் நீங்கள் திவானுடைய கொடிய ஆக்கினைக்கு ஆளாவீர்கள் ஜாக்கிரதை என்றார்கள் முதலில் பேசிய முக்கியஸ்தன் சரி நாங்கள் பிணத்தை இங்கே வைக்கவில்லை இந்த ஊர் மகாராஜன் பிச்சைக்கார பிணத்தின் வாயிலிருக்கும் அரிசியை கூட தோண்டி எடுக்கிறவன் என்பது எங்களுக்கு தெரியாது அது தெரிந்திருந்தால் வரும்போது பணம் கொண்டு வந்து உங்கள் இழவுக்கு அழுதிருப்போம் இருக்கட்டும் நாங்கள் பிணத்தை எடுத்துக்கொண்டு இருளான பிறகு ஊருக்குள் போய் மகாராஜனுடைய அரண்மனை வாசலில் போட்டுவிட்டு போகிறோம் மனிதன் பிறப்பது முதல் தண்ணீர் குடிப்பது சாதம் சாப்பிடுவது துணி கட்டுவது உழைத்து ஜீவனம் செய்வது கடைசியில் செத்து இந்த நகரத்தை விட்டு யமனுலகத்துக்கும் போவது முதலிய எல்லாவற்றிற்கும் வரி வாங்குகிறவரான அரசருக்குதான் இந்த அனாதை பிணமும் சொந்தம் ஆகையால் இதை மகாராஜன் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் ஊருக்குள் இந்த அசுத்தம் இருக்கக்கூடாது என்று நினைத்து நாங்கள் எங்கள் வேலையை எல்லாம் விட்டு மெனக்கெட்டு இவ்வளவு தூரம் பிரயாசைப்பட்டு வந்ததற்கு இந்த ஊர் மகாராஜன் எங்களுக்குத்தான் ஏதாவது பணம் கொடுக்க வேண்டும் அதை விட்டு நாங்கள் இதற்கு வரி பணம் கொடுப்பது என்றால் அந்த நியாயம் எந்த உலகத்திலும் இல்லாத அதிசய நியாயமாகத்தான் இருக்கிறது ஆகையால் நாங்கள் உங்களுடைய உத்தரவுப்படியே பிணத்தை திருப்பி எடுத்துக்கொண்டு போகிறோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஐயாமார்களே என்று கூற மற்ற எல்லோரும் அதை கேட்டவுடனே வந்த வழியாக பிணப்பாடையை திருப்பினர் சேவகர்கள் திருப்தியடைந்து சரி நீங்கள் எப்படியானாலும் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் அதிகாரத்தை செலுத்தியே தீர வேண்டும் நீங்கள் பிணத்தை அரண்மனை வாசலில் கொண்டு போய் போடுங்கள் வரி பணத்திற்கு பதிலாக இந்த பணத்தை மகாராஜன் தம்முடைய பொக்கிஷ சாலையில் அடமானமாக வைத்துக் கொள்ளட்டும் என்று கூறிவிட்டு தங்கள் சாவடியை அடைந்தனர் அந்த ஊர் மகாராஜன் சகிக்க ஒண்ணாத வியப்போடும் திகைப்போடும் அங்கு நடந்த விஷயங்களை கடைசி வரையில் கவனித்திருந்தும் பிணம் திருப்பிவிடப்பட்டதைக் கண்டு உடனே சேவகர்களைப் பார்த்து ஐயா சேவகர்களே நீங்கள் இரு தரத்தாரும் பேசிக் கொண்டதையெல்லாம் நான் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தேன் உங்கள் பேரிலும் தப்பிதமில்லை அவர்கள் பேரிலும் தப்பிதமில்லை தேவான் ஏற்படுத்திய இந்த வரி உத்தரவு நியாயமானதோ அநியாயமானதோ என்பதை ஆராய்ச்சி செய்ய உங்களுக்கு அதிகாரமில்லை ஆகையால் நீங்கள் தாட்சணியமின்றி உங்களுடைய கடமையை செலுத்தியது நியாயமான காரியமே அதுபோல அவர்கள் சொல்வதும் நியாயமாகவே படுகிறது அனாதையாக நாரிக்கிடந்த ஒரு பிணத்தை பொதுஜன நன்மையை கருதி அவர்கள் எடுத்து வந்ததை குறித்து அவர்களை பாராட்டி புகழ்ந்து அவர்களுக்கு சன்மானம் செய்ய வேண்டுவது நியாயமாக இருக்க அவர்களிடம் வரிப்பணம் கேட்பதும் பிணத்தை மறுபடி ஊருக்குள் தூக்கி கொண்டு போக சொல்வதும் தர்மம் அல்ல எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது இந்த ஊர் மகாராஜன் இம்மாதிரி பிணத்திற்கு வரி போட வேண்டுமென்பது ஒரு நாளும் உத்தரவு செய்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் நானும் இந்த ஊர் மகாராஜனுக்கு சொந்தக்காரன்தான் அவருடைய மனப்போக்கு எனக்கு நன்றாக தெரியும் அநேகமாய் இந்த உத்தரவை திவான் தான் பிறப்பித்திருக்க வேண்டும் அவர் இந்த உத்தரவை பிறப்பித்த காலத்தில் இப்படி அனாதையாக இறப்பவர்களிடம் வரி விதிக்க வேண்டாம் என்று உத்தரவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனசில் பட்டிருக்காது என்றே நினைக்கிறேன் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் இந்த அனாதை பிணத்தை இவர்கள் சுடுகாட்டிற்கு கொண்டு போய் புதைக்கும்படி நீங்கள் விட்டுவிடுங்கள் நான் உடனே திவானிடம் போய் இதை பற்றி விசாரித்து இப்போது இங்கே நடந்த விஷயங்களை தெரிவித்து இதற்கு தக்க புதிய உத்தரவுகளை பிறப்பிக்க ஏற்பாடு செய்கிறேன் இப்போது இந்த பிணத்தை புதைக்க நீங்கள் அனுமதி கொடுத்ததை பற்றி உங்கள் மேல் குற்றம் ஏற்படாதபடி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் அதை கேட்ட சேவகர்கள் ஒருவன் ஐயா அந்த வம்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் யாரோ வழியில் போகிறவராகிய உம்முடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நாங்கள் பிணத்தை விட்டு பிறகு துன்பத்தில் மாட்டிக்கொள்ள இஷ்டமில்லை நேர் இப்போது சொல்கிறபடி திவானிடம் போய் உத்தரவு பிறப்பிக்க சொல்வீர் என்பதை நாங்கள் எப்படி நிச்சயமாக நம்புகிறது இவர்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்த பிறகு நீர் உம்முடைய பாட்டில் உம்முடைய வீட்டுக்கு போய்விட்டால் நாங்கள் என்ன செய்கிறது அதெல்லாம் பலியாது நேர் உம்முடைய பாட்டை பார்த்து கொண்டு போம் நேர் மகாராஜனுடைய சொந்தக்காரராக இருந்தாலும் சரி அல்லது மகாராஜனாகவே இருந்தாலும் சரி உம்முடைய பேச்சை ஆதாரமாக வைத்துக்கொண்டு சர்க்கார் உத்தரவை மீறி நடக்க எங்களுக்கு இஷ்டமில்லை உமக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால் நேரே அந்த பணத்தை கொடுத்துவிட்டு அதை அரண்மனை கஜானாவிலிருந்து வசூலித்துக் கொள்ளும் அல்லது உம்மிடம் இப்போது பணம் இல்லையானால் இவர்கள் இவ்விடத்திலேயே பிணத்தை வைத்து கொண்டு இருக்கும்படி செய்துவிட்டு உடனே நீர் ஊருக்குள் போய் திவானுடைய உத்தரவையோ அல்லது வரி பணத்தையோ கொண்டு வந்து சேரும் அதுதான் ஒழுங்கான காரியம் எங்களுக்கு அதனால் பாதகம் ஏற்படாது என்றான் அதை கேட்ட மகாராஜன் அந்த சேவகர்களின் கண்டிப்பையும் ஒழுங்கு தவறாத மனப்பான்மையையும் கண்டு மிகுந்த ஆச்சரியமடைந்தார் தமது தேசத்தில் அத்தகைய அக்கிரமமான வரி ஏற்படுத்தப்பட்டிருந்த விஷயம் அவரது மனத்தை ஒரு புறத்தில் வதைத்ததானாலும் சிப்பந்திகள் அவ்வளவு திறமையாகவும் நிலை தவறாமலும் நடந்து கொண்டதைப் பற்றி இன்னொரு புறத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாயிற்று மகாராஜன் உடனே தமது சட்டை பையிலிருந்து பணத்தை எடுத்து நீங்கள் சொல்வது நியாயமான விஷயம் வரி பணத்தை நானே செலுத்துகிறேன் வாங்கி கொண்டு ரசீது கொடுங்கள் அதில் ஓர் அனாதை பிணத்திற்காக ஒரு தர்மவானால் செலுத்தப்பட்ட வரிப்பணம் என்று எழுதி கொடுங்கள் என்று கூறி பணத்தை கொடுத்தார் சேவகர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு அவ்விதமே ரசீது எழுதி கொடுத்தார்கள் அதனடியில் யார் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்பதை அரசன் கவனித்தான் ரெவன்யூ தாசில்தார் என்ற உத்தியோக பெயரின் மேல் யாரோ ஒருவர் கிருக்கெழுத்தில் கையெழுத்து செய்திருந்தார் அதுவுமின்றி திவான் சிங் பகதூர் என்ற முத்திரையும் சுத்தமாக அந்த ரசீதில் குத்தப்பட்டிருந்தது தமது புதிய திவான் அந்த பழைய காலத்து முத்திரையை எல்லா தஸ்தாவேஜ்களுக்கும் உபயோகித்து வருகிறார் என்று அரசன் அதற்கு முன் எண்ணிக்கொண்டிருந்தமையால் அந்த வரியும் தமது புதிய திவானினாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டுமென்று கொண்டு ஏனப்பா இந்த வரி எப்போது முதல் அமுலில் இருந்து வருகிறது என்றான் முன் பேசிய சேவகன் ஏது சுமார் ஏழெட்டு வருஷ காலமாக அமுலில் இருந்து வருகிறது என்றான் அதை கேட்டுக்கொண்ட மகாராஜன் சரி பிணத்தை இனி விடுங்கள் என்று கூற உடனே சேவகர்கள் அனாதை பிணத்தை மயானத்திற்குள் கொண்டு போக அனுமதி கொடுத்தனர் குடியானவர்கள் பிணத்தை எடுத்துக்கொண்டு சென்றனர் மகாராஜனும் உடனே அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு தனது அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் தான் உடனே தனது திவானை வரவழைத்து அந்த அபூர்வமான வரியைப் பற்றி பூர்வோத்தரங்களை கேட்க வேண்டும் என்ற எண்ணமும் பதை பதைப்பதைப்பும் எழுந்து எழுந்து தூண்டினவானாலும் அப்போது இரவு காலம் வந்துவிட்டதாகையால் ஒரு வேலைக்காரனை அழைத்து காலையில் தான் திவானுடன் அவசரமான ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டுமாதனால் மறுநாள் காலை பத்து மணிக்கு அவர் வந்து தம்மை பார்க்க வேண்டும் என்ற அந்த வேலைக்காரன் மூலமாக திவானுக்கு செய்தி சொல்லி அனுப்பினான் ஆனாலும் அரசனுக்கு அன்றைய இரவு முழுவதும் தூக்கம் பிடிக்கவில்லை உயிருடன் இருக்கும் மனிதருக்கு வரி ஏற்படுத்துவதே முறையன்றி இறந்து போனவருக்கு வரி ஏற்படுத்துவது அரசனுக்கு புதுமையாகவும் தான் அதற்கு முன் எவ்விடத்திலும் கேட்டறியாத விந்தையாகவும் இருந்தது அத்தகைய அக்கிரமமான வரியை விதிக்க மேதாவியும் சட்ட நிபுணருமான தனது திவானுடைய மனதும் இடம் கொடுத்ததா என்ற ஆச்சரியமும் மலைப்பும் தோன்றி வதைத்து கொண்டே இருந்தன அதுவும் அன்றி அனாதை பிணத்தை எடுத்து வந்த மனிதர்கள் இந்த ஊர் அரசன் பிச்சைக்கார பிணத்தின் வாயில் அரிசியை கூட தோண்டி எடுப்பவன் என்றதும் பிணத்தை அரண்மனை வாசலில் கொணர்ந்து போடுவதாகவும் அறையில் அடமானம் வைப்பதாகவும் அவர்கள் சொன்னதும் கூர்மையான ஆயிரம் ஈட்டிகளைக் கொண்டு குத்துவது போல மகாராஜனது மனத்தை புண்படுத்தி அவமானத்தினால் அவனது தேகம் குன்றிப்போகும்படி செய்தது அத்தகைய இழிவையும் தூஷணையையும் தனக்கு உண்டாக்கி வைத்த மூடதிவானை தான் தக்கபடி சிற்சிக்க என்ற எண்ணம் எழுந்து எழுந்து மேலாடி நின்றது அவ்விதமான நிலைமையில் அரசன் இந்த இரவு முழுவதும் தூங்காமலிருந்து மறுநாள் காலையில் எழுந்து தனது காலை கடன்களை முடித்து கொண்டு தனது ஆஸ்தான மண்டபத்தில் அமர்ந்து திவானினது வருகையை நிரம்பவும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தான் அவனது திவானுக்கும் அந்த இரவு மிகவும் துன்பகரமானதாகவே முடிந்தது அரசன் எந்த விஷயத்தை பற்றி அவசரமாக தம்மிடம் பேச எண்ணுகிறார் என்பதை பற்றி அளவற்ற ஆவல் கொண்டு எண்ணிக்கையற்ற யூகங்களும் யோசனைகளும் செய்து எதையும் குறிப்பாக நிச்சயிக்க மாட்டாதவராய் இரவு முழுவதும் சலனப்பட்டவராகவே இருந்து மறுநாள் காலையில் எழுந்து தமது காலைக்கடன்களை முடித்துக்கொண்டு அரசனுக்கு எதிரில் வந்து ஆஜராய் அவனை வணங்கினார் அதற்கு முன் அரசன் திவானுக்கு காட்டிய மரியாதையையும் அன்பையும் காட்டாமல் ஆசனமும் கொடாமல் அப்படியே நிற்க வைத்து பேசவே திவானுக்கு அது முற்றிலும் விபரீதமாக தோன்றியதன்றி அவரது மனத்தில் ஒருவிதமான கலக்கத்தையும் சஞ்சலத்தையும் உண்டாக்கியது தாம் ஏதேனும் தவறு செய்துவிட்டதாக எவரேனும் அரசனிடம் விண்ணப்பம் செய்து கொண்டிருப்பதனால்தான் அரசன் தம்மை அவ்வாறு அருவருப்போடும் அவமரியாதையாகவும் நடத்துகிறார் என்று கொண்டு அவன் என்ன சொல்லப் போகிறானோ என்ற அவனது சமூகத்தை எதிர்பார்த்தவராயிருக்க மகாராஜன் திவானை நோக்கி ஐயா திவானே நம்முடைய ராஜ்யத்தில் வரிகள் விதிக்கப்பட்டிருக்கும் விஷயத்தில் எனக்கு முக்கியமான இரண்டு மூன்று சந்தேகங்கள் தோன்றியிருக்கின்றன அவைகளில் உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று உங்களை வரவழைத்தேன் அதாவது நம்முடைய நகரத்தில் இறந்து போகிறவர்களுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கிறதே அது என்ன கருத்தோடு விதிக்கப்படுகிறது ஒரு மனிதர் இந்த நகரத்தில் உயிரோடு இருந்தால் அவருக்கு நம்மால் செய்து கொடுக்கப்படும் பாதுகாப்பு பல வகைப்பட்ட சௌகரியங்கள் முதலியவைகளை கருதி அவரிடம் நாம் வரிகள் வசூலிப்பது நியாயமே அவருடைய உயிர் இந்த நகரத்தை விட்டும் இந்த உலகத்தையே விட்டும் போன பிறகு அவரிடம் எந்த உத்தேசத்தோடு வரி வசூலிக்கப்படுகிறது வரி மனிதருடைய உயிரைப் பொறுத்ததா அல்லது அவருடைய உடம்பை பொறுத்ததா இதுதான் என்னுடைய முதல் சந்தேகம் இறந்து போனவர் அனாதையாகவும் சொத்து என்பதே இல்லாதவராகவும் இருந்தால் அந்த வரியை யார் செலுத்துகிறது என்பதை பற்றியாவது அல்லது அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட வரியை தள்ளுபடி செய்துவிட வேண்டும் என்பதை பற்றியாவது உங்களால் ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்றான் அதைக் கேட்ட திவான் திடுக்கிட்டு மிகுந்த வியப்பும் பிரமிப்பும் அடைந்து மகாராஜா உயிரோடு இருக்கும் மனிதருக்கு வரி விதிக்கிறதென்று நான் இதுவரையில் தெரிந்து கொண்டிருக்கிறேனே அன்றி இறந்து போனவருக்கு யாரும் வரி விதித்ததாக நான் கேள்வியுற்றதே இல்லை ஒரு வர்த்தகருக்கு நாம் வரி விதிப்பதாக வைத்துக் கொள்வோம் நம்முடைய உத்தரவு அவரிடம் போய் சேரும் முன் அவர் இறந்து போகிறதாகவும் அந்த வர்த்தகத்தை அவருடைய பிள்ளை நடத்துகிறதாகவும் வைத்துக்கொள்வோம் அந்த உதாரணத்திலும் வரி விதிப்பது ஒரு தொடர்ச்சியான வர்த்தகத்தை அன்றி மனிதனை பொறுத்ததல்ல ஒரு மனிதன் இறந்தபின் இவன் இறந்ததற்காக இந்த உலகத்தில் எந்த தேசத்தாரும் வரி விதிக்கவோ அல்லது விதிக்கிறதாகவோ நான் கேள்வியுற்றதே இல்லை நம்முடைய நகரத்தில் அப்படிப்பட்ட வரியே கிடையாது என்றார் அதை கேட்ட மகாராஜன் நீங்கள் சொல்வது நிச்சயந்தானா உங்களுக்கு வேண்டுமானால் அவகாசம் கொடுக்கிறேன் நீங்கள் போய் உங்களுக்கு கீழே இருக்கும் சிப்பந்திகள் என்னென்ன வரிகள் விதிக்கிறார்கள் என்பதை கேட்டு நன்றாக தெரிந்து கொண்டு வந்து அதன் பிறகு என் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யுங்கள் என்றான் அதற்கு திவான் மகாராஜா இந்த நகரத்தில் இன்னென்ன வரிகள் போடப்பட்டிருக்கின்றன என்பது எனக்கு மனப்பாடமாக தெரியும் வரி விதித்து வசூலிக்கும் விழாக்காவை நானே நேரில் அதிக ஜாக்கிரதையோடு பார்த்து வருகிறேன் ஆகையால் நான் சொன்னதில் சந்தேகமே இல்லை நம்முடைய ராஜ்யத்தில் இறந்து போகிற மனிதர்களுக்கு அதாவது பிணங்களுக்கு வரி விதிக்கப்படுவதே இல்லை அப்படிப்பட்ட பரம அசம்பாவிதமான காரியம் எதுவும் நான் இருக்கும் வரையில் தங்களுடைய நகரத்தில் நடக்காது என்பதை தாங்கள் நிச்சயமாக எண்ணிக்கொள்ளலாம் என்று அழுத்தமாக கூறினார் அரசன் புரளியாக புன்னகை செய்து ஐயா நம்முடைய ஊருக்கு வடக்கில் இருக்கும் சுடுகாட்டுக்கு போகும் வழியோடு நீங்கள் எப்போதாவது போனதுண்டா நான் போனதில்லை என்றார் திவான் உடனே அரசன் அந்த பாதையில் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு சுங்கன் சாவடி கட்டப்பட்டிருக்கிறது அதில் இரண்டு சேவகர்கள் இருக்கிறார்கள் சுடுகாட்டுக்கு போகும் ஒவ்வொரு பிணத்திற்கும் பணம் வரி கொடுக்காவிட்டால் பிணத்தை விடக்கூடாது என்று திவானுடைய உத்தரவாகியிருக்கிறதாம் அவர்கள் அதுபோலவே ஏழெட்டு வருஷ காலமாக வரி வசூலித்து வருகிறார்களாம் என்றார் திவான் அடக்க இயலாத வியப்படைந்து ஒரு நாளும் அப்படி இராது நான் இங்கே திவானாக வந்து பத்து வருஷ காலம் ஆகிறது அப்படிப்பட்ட ஏற்பாடு செய்திருந்தால் நான் தானே அதை செய்திருக்க வேண்டும் நான் நிச்சயமாக துணிந்து சொல்வேன் அது தப்பான சங்கதி என்றார் அதை கேட்ட மகாராஜன் இதோ இந்த ரசீதை பார்த்து சொல்லுங்கள் என்று தாம் வாங்கி வந்த ரசீதை கொடுக்க அதை ஆவலோடு வாங்கி பார்த்த திவான் பிரமித்து அப்படியே ஸ்தம்பித்துப் போய் என்ன ஆச்சரியம் இது யாரோ மறைவிலிருந்து இவ்விதமான மோசத்தை நடத்துகிறார்கள் போலிருக்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன் இது என்னால் அனுமதிக்கப்பட்ட காரியமே அல்ல அதுமின்றி இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கிறது இந்த ரசீதில் காணப்படும் திவான் சிங் பகதூர் என்ற முத்திரை தாங்கள் எப்போதும் எல்லா தஸ்தாவேஜ்களுக்கும் வைத்தனுப்பும் தங்களுடைய பிரியமான முத்திரையல்லவா இதை அந்த மோசக்காரன் அபகரித்து இந்த ரசீதுக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறானே என்றார் மகாராஜன் வியப்பும் கோபமும் அடைந்து என்ன திவானே இந்த முத்திரையை நான் பிரியமாக வைத்துக்கொண்டு எல்லா தஸ்தாவேஜுகளுக்கு உபயோகிப்பதாக உங்களுக்கு யார் சொன்னது என்னிடம் மகாராஜன் என்ற முத்திரை இல்லாமல் போய்விட்டதா உங்களிடத்திலிருந்து வரும் தஸ்தாவேஜுகளில் இந்த முத்திரை இருந்ததை பார்த்து நீங்கள் இந்த பழைய காலத்து முத்திரையை பிரியமாக வைத்து உபயோகிக்கிறீர்கள் என்றல்லவா நான் இதுவரையில் நினைத்திருந்தேன் நீங்கள் சொல்வது ஆச்சரியமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறதே என்றான் அதை கேட்ட திவான் எனக்கும் அப்படியேத்தான் இருக்கிறது இருக்கட்டும் யாரோ சேவகர்கள் சுடுகாட்டிற்கு பக்கத்திலிருந்து இந்த ரசீதை கொடுத்ததாக தங்களுக்கு செய்தி வந்திருக்கிறதல்லவா அந்த சேவகர்களை உடனே வரவழைத்து விசாரிப்போம் இவ்வித ரசீதுகள் அடங்கிய புஸ்தகங்களை அவர்களுக்கு யார் கொடுக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் வசூலிக்கும் பணத்தை யாரிடம் செலுத்துகிறார்கள் என்பதையும் அவர்களுடைய சம்பளத்தை அவர்களுக்கு யார் கொடுக்கிறார்கள் என்பதையும் கேட்டு தெரிந்து கொண்டு அதிலிருந்து உண்மையை கண்டுபிடிக்கலாம் என்று கூறி அருகிலிருந்த ஒரு சேவகனை அழைத்து சுடுகாட்டு சாவடியில் இருக்கும் சேவகர்களை உடனே அழைத்து வரும்படி உத்தரவு செய்தார் அந்த சேவகன் உடனே புறப்பட்டு நிரம்பும் துரிதமாக சென்று கால்நழிகை நேரத்தில் சுங்கன் சாவடி சேவகர்களை அழைத்துக் குணர்ந்து மகாராஜனுக்கு எதிரில் நிறுத்தினான் திவான் அவர்களுள் ஒருவனை பார்த்து நீ என்ன வேலை செய்கிறவன் என்றார் அதற்கு சேவகன் எஜமானே நானும் என்னோடு கூட இதோ இருக்கும் இன்னொருவனும் சுடுகாட்டு சுங்கன் சாவடியில் வரி வசூல் செய்கிற சேவகர்கள் அதற்கு திவான் நீங்கள் எவ்விதமான வரி வசூல் செய்கிறீர்கள் அதை கேட்ட சேவகன் சுடுகாட்டுக்குள் போகும் ஒவ்வொரு பிணத்துக்கும் ஒவ்வொரு பணம் வசூல் செய்கிறோம் உங்களை யார் நியமித்தது என்று விசாரித்தார் திவான் ரெவென்யூ தாசில்தார் என்றான் சேவகன் அவருடைய கச்சேரி எங்கே இருக்கிறது என்று கேட்டார் திவான் மேலக்கோட்டை வாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்றான் சேவகன் அவருடைய பெயர் என்னவென்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார் திவான் தெரியாது என்று மறுமொழி கூறினான் சேவகன் உடனே திவான் உங்களுக்கு வேண்டிய புஸ்தகங்களை யார் கொடுக்கிறது அந்த தாசில்தார் தான் என்றான் சேவகன் நீங்கள் வசூல் செய்யும் வரி பணங்களை அவரிடம்தான் செலுத்தி விடுகிறதா என்று விசாரித்தார் திவான் ஆம் என்று மறுமொழி வந்தது அதற்கு திவான் உங்களுடைய சம்பளத்தை மாதா மாதம் நீங்கள் யாரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது என்று கேட்டார் அதற்கு சேவகன் அந்த தாசில்தாரிடம்தான் பெற்றுக்கொள்கிறது என்றான் அதை கேட்ட திவான் இந்த வரி எவ்வளவு காலமாய் வசூலிக்கப்படுகிறது சுமார் எட்டு வருஷ காலமாய் வசூலிக்கப்படுகிறது என்றான் சேவகன் இந்த வரியை அந்த தாசில்தாரே ஏற்படுத்தினாரா என்று கேட்டார் திவான் உடனே சேவகன் அந்த விஷயத்தை நான் நிச்சயமாக சொல்ல முடியாது இந்த வரியை இந்த ஊர் திவான் சாஹேப் ஏற்படுத்தியதாக சொல்லிக் கொண்டார்கள் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் மற்ற விவரம் எதுவும் தெரியாது என்றான் அதற்கு திவான் அந்த தாசில்தாரையும் அவருடைய கச்சேரியையும் எங்களுக்கு நீங்கள் காட்ட முடியுமா என்று கேட்டார் அதற்கு சேவகன் ஓ காட்டுகிறோம் என்றான் அந்த வரலாற்றை கேட்ட திவான் மட்டற்ற வியப்பும் கலக்கமும் அடைந்து நடுக்கத்தோடு மகாராஜனை பார்த்து மகாராஜாவே இவன் சொல்வது நிரம்பும் விபரீதமான தகவலாயிருக்கிறது எனக்கு கீழே வேலை பார்க்கும் ரெவன்யூ தாசில்தாருடைய கச்சேரி நம்முடைய அரண்மனையின் வடபாகத்தில் உள்ள என் கச்சேரியிலேயே இருக்கிறது இது மேலக்கோட்டை வாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறதென்று இவன் சொல்கிறான் நான் உடனே புறப்பட்டு நேரில் அங்கே போய் பார்த்து உண்மையை தெரிந்து கொண்டு வந்து சேருகிறேன் தாங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்றார் அரசனும் அளவற்ற பிரம்மிப்பும் கலக்கமும் ஆவலும் கொண்டு சரி நானும் வருகிறேன் அந்த அதிசயத்தை நானும் நேரில் வந்து பார்க்க வேண்டும் என்று கூறிய வண்ணம் தமது ஆசனத்தை விட்டு துடியாக எழுந்தார் உடனே திவான் முதலிய மற்றவரும் புறப்பட ஏராளமான சேவக பரிவாரங்களோடு மகாராஜன் முதலியோர் மேலக்கோட்டை வாசலுக்கு அருகில் போய் சேர்ந்தனர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி